ஹாய் தமிழ் எடிஷன் வியூவர்ஸ், நேத்தி ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தது, சொல்லப்போனால் நாலு படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தது. மீதி ரெண்டு படங்களுக்கான வரவேற்பு பெருசாக இல்லை, ஏன்னா அடுத்த வாரம்ன்றது கிறிஸ்மஸ் வீக்கெண்ட், ஸோ அஞ்சு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால இந்த வீக்கெண்டில் கொஞ்சம் கம்மியாக தான் படங்கள் ரிலீஸ் ஆகும். அதில் ரெண்டு படங்கள் என்னென்ன படங்கள் பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி முனை மற்றும் ஜானி, இந்த ரெண்டு படங்கள் தான் மிகப்பெரிய போட்டிக்கு உள்ளாயிருந்தது, ஏன்னா தியேட்டர்களும் அதிகமாக கிடச்சிருந்தது. ஸோ அதில் என்னென்ன படங்கள் வெற்றி பெற்றது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ரெண்டு படத்துக்கான ரிவ்யூ நீங்கள் சேனலில் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் துப்பாக்கி முனை ஜானி, ஃபர்ஸ்ட் துப்பாக்கி முனை பற்றி பார்த்தலாம். துப்பாக்கி முனை படம் வந்து விக்ரம் பிரபு நடிப்பில் ஹன்சிகா ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில். இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இல்லாமல் வந்தது, ஆனால் படத்தில் போட்ட இடம் எல்லாமே மிகப்பெரிய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், படம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா படத்தில் இருக்கிற விக்ரம் பிரபு இருக்கட்டும், படத்தோட ஸ்க்ரீன் பிளே இருக்கட்டும், அந்த படத்தோட கதை தான் அந்த படத்தோட கதாநாயகன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு மக்கள் சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. அதாவது கலாச்சாரத்தை சீரழிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி படங்கள் வர்றது, எல்லாரும் கெட்ட சிந்தனையோடு இருக்கும் கூட திருந்ததுக்கான நல்ல வாய்ப்புகள். வேற என்ன, விக்ரம் ஒரு சூப்பராக நடிச்சிருக்காருயா இத்தனை படத்தில். நம்ம வந்து எதிர்பார்த்து வந்ததை விட இந்த படத்தில் விக்ரம் பிரபு ஒரு தனித்துவம். படம் நல்லா இருக்கு. இதில் மேட்ரு யாருனாக்கா எம்எஸ் பாஸ்கர் தான், அவங்க பொண்ணை ரேப் பண்ணுவாங்க, அதை வந்து தப்பான பீகார் ஆள் மேலே பழியை போட்டு அவனை தண்டனை கொடுக்குறதுக்கோசம் ஏற்பாடு பண்ணுவாங்க, அதை கண்டுபிடிக்கிறது தான், கண்டுபிடிச்சி அவனை விடுதலை பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தோட இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இன்னொரு படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த படம் தான் ஜானி. நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் இருக்கார், அவரோட நடிப்பில் அவங்க அப்பா தயாரித்த படம் தான் ஜானி. இந்த படம் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, திடீர்னு ரிலீஸ் டேட்டா அறிவிச்சிருந்தாங்க, அதாவது இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் தான். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, பிரசாந்தோட ஃபேன்ஸ்லாம் பயங்கர குதுகலம், ஏன்னா இன்னுமே பிரசாந்தோட ஃபேன்ஸ் இருக்காங்க. தலை தளபதி கீழே இருந்த ஒரு நடிகர் இப்போ ஆளே இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் பிரசாந்த் ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ட்ரீட்டாக அந்த படம் இருந்துச்சா இல்லையான்றது அவங்களே சொல்லுவாங்க, கேட்டு வந்துருங்க. படம் சூப்பராக இருக்குது, ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்குது. நல்லா நடிச்சிருக்காரு பிரசாந்த் சார், நல்லா நடிச்சிருக்காரு, நல்ல படம் நிறைய வரணும் இனிமேல். அவருடைய ரசிகை நான், அவர் படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஃபஸ்ட் நாளே பார்ப்பேன் சார். ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கேன்னு வந்தேன், இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது, தமிழ் படம் மாதிரி இல்லை, நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்கா, நல்லா சூப்பராக இருக்குது, கிரைம்ஸ் டான்ஸ் நல்லா இருக்குது, ஃபைட் நல்லா இருக்குது, நல்லா ஆள் ஃபிட்னஸாக இருக்கார். ஸோ இந்த வாரத்தில் ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த ரெண்டு படங்கள் எது வெற்றி படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தோட வெற்றி படம் வந்து துப்பாக்கி முனை படம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.